உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனைக்கு. சர்வீஸ் மக்கள்கிட்ட போய் நிக்கணும், அவங்களுக்கு அழுதாங்கன்னா கண்ணீரை துடைக்கணும், வலிக்குதுன்னா காலை பிடிச்சு விடணும். அவங்க கையில இருக்கிற காசை தொடக்கூடாது, நம்ம கையில இருக்கிற காசு செலவு பண்ணணும். நீ நான் உனக்காக மெனக்கட்டா என் வண்டிக்கு டீசல் போடு பெட்ரோல் போடுன்னா அது பேர் தொண்டு கிடையாது. அது வந்து நீ வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்யறேன்னு அர்த்தம். அது கமிஷன். அது யாருக்காக நீ வேலை செய்யறியோ அந்த வேலை செய்யறவங்க வந்து நீ எதை எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு பேர் தான் சர்வீஸ். அன்பார்ந்த உலக மகளிர் நாள் விழா உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி வாகை சூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு பாராட்டு விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் இரா நற்சோனை அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொருளாளர் மல்லிகை அரசி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்க வருகை தந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் அரங்க மல்லிகா அவர்களை, வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களை, ஆதிமொழி அவர்களை, இந்நிகழ்வில் முன்னிலை வகித்து இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற குடந்தை தமிழினி, கனல்விழி, இளையநிலா, செங்கை தமிழினி, காஞ்சனா, சிற்றரசி, மங்கையர்க்கரசி, சுடர்மொழி, பாண்டியம்மாள், கல்லல் திருமொழி, கோவை நிலா, தருமபுரி ஜெயந்தி ஆகிய தோழர்களை, நன்றியுரை ஆற்றவிருக்கிற ஜான்சிராணி அவர்களை மற்றும் நமது கட்சியின் சென்னை மாவட்ட செயலாளர்கள் வி கோ ஆதவன் அவர்களை, வேளச்சேரி ரவிசங்கர் அவர்களை, இரா செல்வம் அவர்களை, செல்லதுரை அவர்களை, அம்பேத் வளவன் அவர்களை, அன்பு செழியன் அவர்களை, கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றிய தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசிங்கம் அவர்களே, முதன்மை செயலாளர் தம்பி ஏ சி பாவரஸ் அவர்களே, முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சை அரசன் அவர்களே, மற்றும் நடைபெற்று முடிந்திருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி வாகை சூடியிருக்கிற மாநகர்மன்ற உறுப்பினர்களாக, நகர்மன்ற உறுப்பினர்களாக, பேரூர் மன்ற உறுப்பினர்களாக, ஏற்கனவே நடைபெற்ற 2019 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மாவட்ட குழு உறுப்பினர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களே, இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் துணை மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற தம்பி தாமரை செல்வன் அவர்களை, நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஜெயங்கொண்டம் நகராட்சி மன்ற தலைவர் சுமதி சிவக்குமார் அவர்களை, திண்டிவனம் நகர்மன்ற துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ராஜலட்சுமி அவர்களை, கடத்தூர் மற்றும் புவனகிரி ஆகிய பேரூர்களில் துணைத் தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ 500 மேற்பட்டவர்களுக்கு நாம் இன்றைக்கு ஆடை பொருத்தி வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறோம். அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. 1 மணி நேரம் காலத்தாழ்வாகவும் நாம் நிகழ்வை தொடங்கியிருக்கிறோம். 1.5 மணிக்கு இந்த அரங்கத்தை நாம் இன்னொரு நிகழ்ச்சிக்கு ஒப்படைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த நிகழ்வை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். மார்ச் 8 என்பதுதான் உலக மகளிர் நாள். ஆண்டுதோறும் இந்த நாளில் நமது மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி மாநில அளவில் ஒருங்கிணைக்கப்படும், மாநாடுகள் ஒருங்கிணைக்கப்படும். இந்த ஆண்டு அது இயலாமற் போய்விட்டது. மாநாடாக ஒருங்கிணைக்க இயலவில்லை.
ஆனால் நற்சிவனை அவர்கள் முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சையரசன் அவர்களிடத்தில் விடுத்த கோரிக்கை, இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மகளிரை மட்டும் ஒருங்கே திரட்டி மார்ச் 8 அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யலாம், அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கொஞ்சம் சவுண்ட் வைத்துமே கேட்டுக்கொண்டார். அப்போது நான் சொன்னேன், மகளிர் மட்டுமல்ல வெற்றி பெற்ற அனைவரையும் நாம் பாராட்ட வேண்டும். ஆகவே மார்ச் 8 தான் இதை நடத்த வேண்டும் என்று இல்லை, வேறொரு நாளில் இதை ஒருங்கிணைக்கலாம், ஒரு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். மார்ச் 14 நாடாளுமன்றம் கூடுகிறது. ஆகவே 14 பிறகு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க இயலாது. 8 தேதிக்கும் 14 தேதிக்கும் இடைப்பட்ட ஒரு நாளில் தான் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க முடியும். ஆகவேதான் மிக குறுகிய கால இடைவெளியில் இந்த நாளை தேர்வு செய்து, இந்த இடத்தை தேர்வு செய்து, இவ்வளவு சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். குறுகிய கால இடைவெளியில் விடுத்த அறிவிப்பை அல்லது அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாளை குறித்து அந்த நாளில் உலகம் முழுவதும் பெண்களை அதிகாரமயப்படுத்துவது தொடர்பான உரையாடலை நாம் உலகம் தழுவிய அளவில் நடத்துகிறோம். அமைப்புகள், பெண்ணிய அமைப்புகள், கலாச்சார அமைப்புகள், அரசியல் அமைப்புகள் என்று தொழிற்சங்க அமைப்புகள் உட்பட அமைப்புகளாக அணிதிரண்டிருக்கக்கூடிய பெண்களை அணிதிரட்டி அவர்களை சிறப்பு செய்வது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி விவாதிப்பது, பெண்களை அதிகாரமயப்படுத்துவது தொடர்பான உரையாடலை விரிவுபடுத்துவது என்கிற அடிப்படையில் ஆண்டுதோறும் இது நடந்து வருகிறது. உலகம் முழுவதும் பெண்கள் காலம் காலமாக அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களாக, சொத்துரிமை மறுக்கப்பட்டவர்களாக, கல்வி உரிமை மறுக்கப்பட்டவர்களாக நடத்தப்பட்டு வருகின்றனர். இது இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் முழுவதும். எனவே பெண்கள் கல்வி பெற வேண்டும், வேலைவாய்ப்பை பெற வேண்டும், அரசு மற்றும் அரசியல் தளங்களில் அதிகாரம் பெற வேண்டும், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது உலகளாவிய உரையாடல்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில 10 ஆண்டுகளாகத்தான் அல்லது 100 ஆண்டு காலம்தான் இது பற்றிய விவாதம் உலக அரங்கில் நடைபெற்று வருகிறது. சில 10 ஆண்டுகளில்தான் பெண்கள் பல துறைகளில் ஆளுமை மிக்கவர்களாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், வலிமை பெற்றிருக்கிறார்கள். அரசியலில் மட்டுமல்ல, எந்த தளங்களிலும் பெண்கள் உரிமை பெற்றவர்களாக, அதிகாரம் பெற்றவர்களாக இல்லை. ஆகவேதான் பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்கிற கோரிக்கை அல்லது குரல் உலகம் முழுவதும் ஒலிக்க தொடங்கியது. இந்த நேரத்தில் நாம் ஒன்றை நினைவு கூர்ந்திட வேண்டும், இந்தியாவை பொறுத்தவரையில் பெண்களுக்கான கல்வியில் முதன் முதலில் நாட்டம் கொண்டு அதற்கான களப்பணியை தொடங்கியவர் நம்முடைய மகாத்மா ஜோதிராவ் ஃபுலே அவர்களின் அருமை மனைவியை அல்லது துணைவியார், அவருடைய இல்லற துணை சாவித்ரி பாய் அம்மையார். அவருக்கு இந்த நேரத்தில் நாம் வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் மட்டுமின்றி அவரை தொடர்ந்து இந்தியா முழுவதும்
எண்ணற்ற பல ஆளுமைகள் பெண் கல்வி குறித்து, பெண் விழிப்புணர்வு குறித்து பேசியிருக்கிறார்கள், வாதாடியிருக்கிறார்கள். அமைதி காத்திட வேண்டுகிறேன். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் என்பதில் மிகவும் குறியாக இருந்தார், மிகவும் அக்கறையோடு இருந்தார். அதற்காகவே அவர் தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்தார், இந்து சட்ட மசோதா என்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்தார். அந்த மசோதாவின் நோக்கம் சாதிகளால் பிளவுபட்டு கிடக்கிற இந்துக்களை சட்டப்பூர்வமாக சமமானவர்களாக நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஆணும் பெண்ணும் சமமாக நடத்தப்பட வேண்டும். பார்ப்பனர்களும் இந்த வர்ணாசிரம கட்டமைப்பில் உயர்ந்த இடத்திலே வைத்திருப்பதாக சொல்லப்படுகிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களும் கடைநிலையில் அல்லது அடிநிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிற உழைக்கும் தலித் பெண்களும் தலித் மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அதற்கு இந்து மதத்தில் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது என்று கருதி பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகரமான மாற்றங்களுக்கு வித்திட்ட ஒரு மசோதாதான் இந்து சட்ட மசோதா. அது நிறைவேறாமல் போய்விட்டது. அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இந்த நேரத்தில் பேசுவதற்கு நமக்கு போதிய கால அவகாசம் இல்லை. பெண்களை உடன்கட்டை ஏறும் வழக்கத்தால் கொடுமை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்து மதத்தை சார்ந்தவர்தான், தீவிரமான இந்து பற்றாளர் தான் ராஜா ராம் மோகன் ராய். அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எதிர்த்து போராடி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். கணவன் இறந்து போனால் மனைவியும், உயிரோடு இருக்கிற உடல் நலத்தோடு இருக்கிற மனைவியும் கணவனோடு சேர்ந்து அந்த கட்டையில் எரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வழக்கம் இருந்தது. சதி வழக்கம் என்று அதற்கு பெயர், சதி வழக்கம். அப்படி கணவனோடு சேர்ந்து கொல்லப்படுகிற அல்லது எரிக்கப்படுகிற பெண்ணுக்கு சதி மாதா என்று பெயர். அந்த சதி மாதாவுக்கு வட இந்திய மாநிலங்களில் கோயில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த அடையாளங்கள் இருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய கொடுமை! இதை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக இந்து மதத்திற்குள்ளேயே, இந்து மத பற்றாளர்களிலேயே போராடியவர்கள் பலர் உண்டு. அதிலே ராஜா ராம் மோகன் ராய் ஒருவர், மிக முக்கியமானவர். இந்து மதத்தில் உள்ள இந்த பாகுபாடுகளை களைய வேண்டும் என்று கருத்து சொன்னவர்கள் பலர் உண்டு. அதிலே தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஒருவர். ஆரிய சமாஜம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் அந்த கருத்துக்களை பரப்பினார். அதிலே பெண்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கருத்துக்கள் பேசப்பட்டன. பிரம்மசபா சமாஜம் என்கிற அமைப்பு ராஜா ராம் மோகன் ராய் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பின் மூலம்தான் இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கப்பட்டது. பெண்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருந்தால் கணவன் இறக்கும் போதே அவளை உயிரோடு அந்த கட்டையில் வைத்து கொளுத்தக்கூடிய ஒரு கொடூரம் இருந்திருக்கும். அந்த கொடூரத்தை பெண்களே ஏற்றுக்கொள்ளுகிற உளவியல் இருந்திருக்கும். அதை யோசித்து பாருங்க. பெண்களே அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு பெண்களின் மீதான ஒடுக்குமுறை இருந்திருக்கிறது இந்த சமூகத்தில். எனவே பெண்களை அதிகார வலிமைப்படுத்த வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வி வேண்டும். கல்வியோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அரசு போன்ற முக்கியமான தளங்களில் அதிகாரம் வேண்டும். ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக, துணைவேந்தர்களாக, வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக, காவலராக, டிஜிபியாக, இப்படியெல்லாம் பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும்
இந்த தளங்களில் மட்டுமின்றி சட்டத்தை உருவாக்கக்கூடிய தளங்களிலும் பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். சட்டம் உருவாக்கப்படுகிற அவைதான் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும். அந்த சட்டமன்ற அவைகளில், அதாவது கொள்கையை உருவாக்கக்கூடிய இடத்தில், சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் பெண்கள் இடம்பெற வேண்டும். இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அரசு துறையில் அதிகாரத்தில் இருப்பது வேறு, அரசியல் தளத்தில் அதிகாரத்தில் இருப்பது வேறு. உருவாக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற தளம் காவல்துறை தளம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆசிரியர்கள் நீதிபதிகள், இவையெல்லாம் உருவாக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற களம். அந்த அதிகாரம் நிர்வாக அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் பவர், நடைமுறைப்படுத்துகிற நிர்வாக அதிகாரம். எம்எல்ஏ எம்பி என்பது சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம், அரசாங்கத்தினுடைய கொள்கையை தீர்மானிப்பது, அந்த கொள்கை அடிப்படையில் சட்டத்தை வரையறுப்பது, அந்த சட்டத்தை உருவாக்குவதில் பங்கேற்பது, கருத்து சொல்வது, அதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினருடைய பங்களிப்பு. ஆக சட்டத்தை உருவாக்கும் இடத்திலும் பெண்கள் இடம்பெற வேண்டும். இதுதான் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் என்று பொருள். பெண்களை அதிகாரமயப்படுத்துதல், அதிகார வலிமைப்படுத்துதல். அப்போதுதான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறையும், பெண்களுக்கு எதிரான அவதூறுகள் குறையும், பெண்களுக்கு எதிரான அடா பழிகள் குறையும். பெண்கள் யாரையும் சார்ந்து அடிமைப்பட்டு உழலாமல் தற்சார்பு நிலையோடு தலைமறந்து வாழ முடியும். ஆகவே இந்த கருத்து உலகம் முழுவதும், இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு பொது கருத்தாக பொதுவெளியில் மலர்ந்து வளர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விரிந்து விவாதிக்கப்படுகிறது, மிகப்பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகிறது. அதிலே இன்னொரு மைல்கல் தான், ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி தான் பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்கள் இடம்பெற வேண்டும் என்பது. சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, பஞ்சாயத்து அமைப்புகளில் கிராமப்புற அவை, அதுவும் கொள்கையை வரையறுக்கக்கூடிய அவை, அது சட்டத்தை ஏற்றுகிறதோ இல்லையோ, உள்ளாட்சி அமைப்புகளை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான கொள்கை கோட்பாடுகளை வரையறுக்கக்கூடிய இடம் அது. அந்த பகுதி சார்ந்த மேம்பாட்டுக்கான செயல் திட்டங்களை வரையறுக்கிற இடம் அது. ஒன்றிய அரசும், இந்திய ஒன்றிய அரசும், மாநில அரசும் ஒதுக்கீடு செய்கிற நிதியை முறையாக மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை நடைமுறைப்படுத்துகிற அவை அது. அப்படிப்பட்ட அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சபைகளில் பெண்கள் உறுப்பினர்களாக வேண்டும். அந்த அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம்தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பதும், நகர்பாலிகா சட்டம் என்பதும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் தான். பெண்கள் இன்றைக்கு நகர்மன்றத்திற்குள்ளே அல்லது மாநகர் மன்றத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க முடிகிறது என்றால் அதற்கு இந்த சட்டங்கள் காரணம். இந்த சட்டங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பெண்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் என்பது தொடர்பாக உலகம் தழுவிய அளவில் எழுந்த உரையாடலின் விளைச்சலால் ஏற்பட்ட தாக்கம். இப்போ நாம் இந்த இடத்திலே விமன் எம்பவர்மெண்ட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களை அதிகாரமயப்படுத்துதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1999 தான் முதன் முதலாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்கிறது. நான் இந்த இயக்கத்தின் தலைவராக 1990 வந்தாலும் கூட 10 காலம் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தோம். 99 தான் முதன் முதலாக 10 கழித்து தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல இது, சமூக மாற்றத்திற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் சாதி சங்கமாக உருவான கட்சி அல்ல இது.
ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சாதிகளின் தலைநிமிர்வுக்காக உருவான கட்சி இந்த கட்சி. 2001 முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு கைகோர்த்து அந்த கூட்டணியில் இடம்பெற்ற போது தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளும் பாண்டிச்சேரியில் 2 தொகுதிகளையும் பெற்ற போது இந்த கட்சியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்கள் தான் இருந்தார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் தான் இருந்தார்கள். ஆண்கள் மட்டுமே வருவார்கள். யாரும் வீட்டில் உள்ள பெண்களை நிகழ்ச்சிகளுக்கு கூட அழைத்து வருவதில்லை. அந்த நேரத்தில் கட்சிக்குள்ளே பெண்ணியம் பேசக்கூடியவர்களும் பெரிய அளவில் இல்லை, பேசப்படவும் இல்லை. பெண்ணிய அமைப்புகளும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையவில்லை, வளர்ந்தாலும் நம்மோடு தொடர்பில் இருந்ததில்லை. என்னிடத்தில் யாரும் பெண்களுக்கு நீங்கள் இடம் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவும் இல்லை. ஆனால் 8 இடங்களை பெற்றபோது நான் தேடினேன் பெண்களை. இந்த கட்சிக்குள் யாரும் இல்லை, நானே தேடினேன். யாரும் பொருத்தமான ஒரு ஆள் நமக்கு கிட்டவில்லை என்கிற நிலையில் வேறு கட்சியில் இருந்தால் கூட இந்த கட்சியில் சேருங்கள் என்று சேர்த்து 8 இடங்களில் 2 இடங்களை கொடுத்து போட்டியிட வைத்தவன் திருமாவளவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன் முதலாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது 8 தொகுதிகளை நாம் சட்டமன்ற தேர்தலில் பெற்றோம். அந்த 8 தொகுதிகளில் சமயநல்லூர் தொகுதியில் கஸ்தூரி கக்கன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தினோம். கக்கன் மறைந்த தலைவர், அவருடைய மகள் கஸ்தூரி, அவர் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தார். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக நிறுத்தியது. இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வினோதம். இது இன்னொரு கட்சியில் ஆள் பிடித்து யாரும் வேட்பாளரை நிறுத்த மாட்டார்கள். ஏன் செய்தேன்? முதன் முதலாக மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியை வாங்குகிறோம். அந்த மதுரை மாவட்டத்தில் கக்கனார் குடும்பத்திலிருந்து ஒருவரை நிறுத்துவோம் என்று நான் முடிவு செய்து அவரை கேட்டேன். அவரும் அதற்கு இசைவளித்தார். அவரை நாம் வேட்பாளராக நிறுத்தினோம். வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படவில்லை. இன்னொரு பெண்ணை தேடினேன். அருந்ததியர் சமூகத்திலிருந்து போட வேண்டும் என்று யாரும் என்னிடத்தில் கோரிக்கை வைக்கவில்லை. அப்படி சொல்லுவதற்கு ஆளும் கிடையாது, அப்படி விவாதிப்பதற்கு யாரும் இல்லாத அந்த காலகட்டத்தில் நானாக முடிவு செய்து மேற்கு மாவட்டத்தில் ஒரு தொகுதியை வாங்கி அந்த தொகுதியில் ஆள் நிறுத்துவதற்கு பெண் கிடைக்காத போது தோழர்களிடத்திலே சொல்லி ராதாமணி என்கிற ஒரு பெண்மணியை, அவர் திமுகவிலோ திகாவிலோ இருந்தார் என்று சொல்லி அழைத்து வந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சேர்த்து நம்முடைய கட்சி துண்டை அவர் தோளில் போர்த்தி அவரை வேட்பாளர் என்று அறிவித்து அவிநாசி தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட வைத்தோம். 2001 நற்சோனை கிடையாது, மல்லிகை அரசு கிடையாது. 2001 இந்த கட்சியில் பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லாத காலம். அன்றைக்கு நான் தேடி பிடித்து 2 பேரை நிறுத்தினேன். 8 தொகுதிகளில் 1 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. மங்களூர் தொகுதியில் நான் மட்டுமே அன்றைக்கு நான் வெற்றி பெற்றேன். 2001 7 தொகுதிகளும் தோல்வியடைய வேண்டிய நிலை அப்போதைய சூழல். முதன் முதலாக தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்தோம். ஆகவே பெண்களை அதிகாரமயப்படுத்த வேண்டும், அதிகார வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற பார்வை இந்த இயக்கத்திற்கு தொடக்க காலத்திலிருந்து உண்டு. அது தெளிவான பார்வை, உறுதியான பார்வை, ஊசலாட்டம் இல்லாத பார்வை, தயக்கமில்லாத பார்வை. யாரும் நமக்கு அரசியல் சொல்லித்தர வேண்டும் என்கிற தேவையில்லாத ஒரு பார்வை, தேவையில்லாத ஒரு பார்வை. அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்களை நிறுத்துவதற்கு முயற்சித்தாலும் அதில் இடம், பொருள், ஏவல் என்கிற அடிப்படையில் சில நேரங்களில் கைமீறி போகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளை பெற்றோம். அந்த தொகுதிகளில் ஒன்றில் கூட நம்மால் பெண்களை போட இயலவில்லை. அது வேண்டும் என்று தவிர்க்கப்பட்டதல்ல, அல்லது மறந்து போய் கைவிடப்பட்டதல்ல. முடிவுகளை எடுக்கிற போது உங்களை பொறுத்தவரையில், சீட்டு கேட்கக்கூடிய தோழர்களை பொறுத்தவரையில் தனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற பார்வை மட்டும்தான் இருக்கும். இது இயல்பு. உஞ்சையரசனாக இருந்தாலும் பாவரசாக இருந்தாலும் ஆசைப்பட்டால் எனக்கு சீட்டு கிடைக்க வேண்டும், அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்கிற பார்வையோடு தான் அணுக முடியும். ஆனால் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே உள்ள நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் பல்வேறு கோணங்களில் அதை சீர்தூக்கி பார்த்துதான்
ஒரு முடிவெடுக்க முடியும். அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. அந்த தொகுதியை, அந்த தொகுதி சார்ந்த மக்களை, அந்த தொகுதியில் உள்ள கட்சி பொறுப்பாளர்களை, கூட்டணி கட்சியின் எதிர்பார்ப்பை, கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்பை யாவற்றையும் கணக்கிலே கொண்டுதான் ஒரு முடிவெடுக்க முடியும். 10க்கு மேற்பட்ட காரணங்களை அடிப்படையாக வைத்துதான் ஒரு முடிவை தலைவர் பொறுப்பிலே இருப்பவர் எடுக்க முடியும். அப்படி சில நேரங்களில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாமல் அல்லது எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்க முடியாமல் போகும். உங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற ஏமாற்றம் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் 15 பேர் கேட்டதில் ஒருத்தருக்குத்தான் தர முடியும், 14 பேருக்கு நான் பகைவனாகி விடுகிறேன். கிடைத்த ஒருவர் மட்டும்தான் அண்ணன் நமக்கு வழங்கிவிட்டார் என்று வாழ்த்துவார்கள். கேட்ட 14 பேரும் இவன் கிடக்கிறான், இந்த கட்சியில் இருப்பதை விட வேறு கட்சிக்கு போகலாம் என்று அடுத்த நொடியே விமர்சிக்கிற நிலை வரும். இவையெல்லாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இந்த பாதையில் நாம் கடந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கே உஞ்சை அரசன் அவர்களும் நற்சோனை அவர்களும் பேசும்போது சொன்னார்கள், பெண்களை தேடி நாம் வேட்பாளர்களாக நிறுத்தினோம். அப்படி நிறுத்தியதில் சில அளவுகோல்களை நாம், சில வரையறைகளை நாம் கையாள வேண்டியிருந்தது என்பதை சுட்டிக்காட்டினார். அதிலே ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, பெண்களுக்கென்று ஒதுக்கப்படுவது பெண்களுக்காகவே ஒதுக்கப்படுவதாக இருக்க வேண்டும். எனக்காக என் மகளுக்கு கொடு, எனக்காக என் மனைவிக்கு கொடு, எனக்காக என் அக்காவுக்கு கொடு, எனக்காக என் தங்கைக்கு கொடு என்றால் அது எனக்காக கொடுக்கப்பட்டதாகத்தான் இருக்குமே தவிர அது பெண்ணுக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உஞ்சை அரசன் 24 மணி நேரமும் வேலை செய்கிறார் என்பதால் அவருக்காக அவருடைய மனைவிக்கு கொடுத்தோம் என்றால் அது பெண்ணுக்காக கொடுத்ததாக அமையாது, அவருக்காக கொடுத்ததாகத்தான் அமையும். எனவே பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி ஆணுக்காகவே பறிபோய் விடுகிறது பெண் என்ற பெயரில். இதை நான் கருத்தில் கொண்டு சில முடிவுகளை எடுத்தேன். ஏமாற்றமடைந்த தோழர்கள், எதிர்பார்த்த தோழர்கள் அதையும் விமர்சிக்கக்கூடிய நிலையை நாம் சந்திக்க நேர்ந்தது. இதை நான் விளக்குவது என்னுடைய கடமை. நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், இது குற்றச்சாட்டு அல்ல. நம்முடைய குடும்பத்தை அரசியல் படுத்த வேண்டும். நாம் மட்டுமே அரசியல் பேசினால் போதாது, நம்முடைய குடும்பமே அரசியல் பேச வேண்டும். நாம் பேசுகிற கருத்துகளை நாம் மட்டும் புரிந்து கொண்டால் போதாது, நம் குடும்பத்தில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கனடாவுக்கு போயிருந்தேன். ஒரு ஈழ தமிழ் சொந்தம் தேநீர் அருந்துவதற்காக என்னையும் இன்னொரு ஊடகவியலாளரையும் அழைத்தார்கள். அந்த வீட்டுக்கு நாங்கள் இருவரும் போயிருந்தோம். அந்த வீட்டில் பிரம்மாண்டமான ஒரு படம் இருந்தது, 8 அடி உயரத்துக்கு மேலான ஒரு படம், பிரம்மாண்டமான படம், தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் படம். அந்த படத்திற்கு அருகே நாங்கள் அமர்ந்து தேநீர் அருந்து கொண்டிருந்தோம். 2 குழந்தைகள் ஓடி வந்தார்கள். குழந்தைகளை கண்டதும் நான் அவர்களை அன்போடு அழைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தேன். பேசிக் கொண்டிருந்தோம். இந்த படத்தை காட்டி இவர் யார் என்று கேட்டேன். அந்த குழந்தை தெரியாது என்று சொன்னது. அதிர்ச்சி அடைந்தேன் நான். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. அந்த குழந்தைக்கு அந்த படம் பெரிதாக வீட்டிலே மாட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட அந்த படத்தில் உள்ளவரின் பெயர் தெரியவில்லை என்றதும் நானும் அதிர்ந்து போனேன். அந்த ஊடகவியலாளர், லண்டனில் இருந்து வந்தவர், அவரும் அதிர்ந்து போனார். அப்படி என்றால் என்ன பொருள்? நீ வீட்டுக்குள்ளே பெரிதாக படம் வைத்திருந்தால் மட்டும் போதாது, வீட்டுக்குள்ளே நீ பேசுகிற அரசியலை பேச வேண்டும் என்பது முக்கியமானது. நீ அம்பேத்கர் படத்தை வீட்டிலே மாட்டி வைத்திருந்தால் நீ அம்பேத்கர் கருத்துகளை புரிந்து கொண்டவன் என்று பொருள் அல்ல. நீ மட்டுமே அம்பேத்கர் அரசியலை பேசினால் அதில் எந்த பயனும் இல்லை. அண்மையிலே நான் புதுச்சேரிக்கு போயிருந்தேன். நாடறிந்த பாடகர், நாம் பெரிதும் மதிக்கிற பாடகர்,
தலை வணங்கி போற்றக்கூடிய பாடகர் நம்முடைய பாடகர் சுப்பையா, தலித் சுப்பையா. அவருடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளை நாங்கள் சந்தித்து அளவலாவி பேசி கொண்டிருந்த போது அந்த குழந்தைகளுக்கு எந்த அரசியலும் தெரியவில்லை. இதை நான் குற்றமாக சொல்லவில்லை, இதை நாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் திருமாவளவரோடு 20 வருடம் பணியாற்றியிருக்கிறோம், களப்பணியாற்றியிருக்கிறோம் என்று பெருமை பேசுவதல்ல அரசியல். இந்த 25 வருடங்களில் நீ பேசிய அரசியலில் 10% உன் மனைவிக்கு தெரியுமா, உன் பிள்ளைகளுக்கு தெரியுமா? இந்த களத்திலே எதற்காக நீ நிற்கிறாய் என்பதை உன் குடும்பம் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டுதான் அனுமதிக்கிறதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. ஆகவேதான் களத்தில் நின்று அவதூறுகளை சந்தித்து கொண்டு போராட்டங்களில் பங்கேற்கிற பெண்களை நாம் புறந்தள்ளிவிட்டு கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் என்கிற காரணத்தினால், அவர்கள் கேட்கிறார்கள் என்கிற காரணத்தினால், அவர்கள் கொடுக்கிற அழுத்தத்திற்கு நான் பணிந்து அதற்கு நான் முகம் கொடுத்து அவர்களுக்காக அவர்கள் வீட்டு பெண்களுக்கு நான் தொகுதியை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழையாக இருக்கும் என்பதை நீங்களே தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைக்கு இதை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன். நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அரசியல் பேச தொடங்கினால், நீங்கள் இப்போது சொன்னீர்களே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஆசையை வெளிப்படுத்தினீர்களே, அது குடும்பத்தில் உள்ளவர்கள் அரசியல் பேசினால்தான் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் வந்து தனிமைப்படுத்தி தடுப்பு சுவரை எழுப்பிவிட்டு நீங்கள் மட்டும் வெளியே வந்து திருமாவளவனை நாங்கள் அந்த ஆசனத்தில் அமர வைப்போம், இந்த ஆசனத்தில் அமர வைப்போம் என்று சொல்லுவதெல்லாம் வெறும் பேச்சாகிவிடும், வெறும் பேச்சாகிவிடும். அது வெறும் வெற்று முழக்கமாகிவிடும். நம்முடைய நோக்கம் என்பது வெறும் எம்எல்ஏ எம்பியை கைப்பற்ற வேண்டும் என்பதல்ல, தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனை ஒரு அதிகார பீடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதல்ல. நீண்ட நெடுங்காலமாக அதிகாரம் மறுக்கப்பட்ட விளிம்பிரிலை மக்கள் அதிகார வலிமை பெற வேண்டும். எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை மக்கள். அதிகாரம் என்பது ஒரு புள்ளியிலே மையமாக இருக்கிறது என்றால், அந்த புள்ளி அந்த மையத்திலிருந்து வெகு தூரம் தள்ளி கிடக்கிற மக்கள் தான் விளிம்பு நிலை மக்கள், அதிகாரத்தோடு தொடர்பில்லாத மக்கள். வெளியிலே இருந்து இதுதான் நகரசபை என்று வேடிக்கை பார்க்கிற சமூகம், வெளியிலே இருந்து இதுதான் ஊராட்சி மன்ற அலுவலகம் என்று வேடிக்கை பார்க்கிற மக்கள், வெளியிலே இருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்ததும் ஐயா சாமி என்று வணங்கி கிடக்கிற மக்கள் தான் விளிம்பு நிலை மக்கள். இன்றைக்கு அதிகார மையத்தில் போய் அமர்ந்து நான் ஊராட்சி மன்ற தலைவர், நான் நகரசபை தலைவர், நான் துணை மேயர் என்று அந்த அதிகார மையத்திலே போய் அமரக்கூடிய நிலை ஏற்படுகிறதே, இதற்கு பெயர்தான் எம்பவர்மெண்ட். இதுதான் எம்பவர்மெண்ட், இதுதான் அதிகாரமயப்படுத்துதல், அதிகார வலிமைப்படுத்துதல். இதை தனிநபருக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு தாமரை செல்வனுக்கு நினைக்கக்கூடாது. அவர் துணை மேயர் ஆகிட்டாரு, துணை மேயருங்கிறது ஒரு 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 சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒருத்தர் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி, ஒரு எஸ்பி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி. எஸ்பிங்கிறது ஒரு வேலை வாய்ப்பு, கலெக்டருங்கிறது ஒரு வேலை வாய்ப்பு, துணை மேயர் என்பது சமூகத்திற்கு தொண்டு செய்கிற வாய்ப்பு, மேயர் என்பது தொண்டு செய்கிற வாய்ப்பு. இது தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு, சர்வீஸ் மைண்ட் தான் இருக்கணும். அரசியலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும், பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும், கட்சியிலே பொறுப்பேற்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தொண்டு செய்கிற தொண்டுள்ளம் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் ப்ரையாரிட்டி இருக்கும். என் நேரத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்வது தொண்டு, என் தூக்கத்தை இழந்து மற்றவர்களுக்காக அவர்களின் குறையை கேட்பது என்பது தொண்டு. நீ சோறாக்கி போகிறதுக்கு தான் தொண்டுன்னு பேர் கிடையாது, அவங்கள பிச்சைக்காரர் மாதிரி நடத்துறது அல்ல. உன் கையில் பணம் இருக்குது, காசு இருக்குது, ஒருத்தர் ஆர்டர் பண்ணி ஒரு 500 பேருக்கு பிரியாணி போடு, சாப்பிடுங்க இந்த பிரியாணி போட்டு சாப்பிட்டு போ அப்படிங்கிறதல்ல, அது பண்ணையார்த்தனம், அது அல்ல, அது வந்து மேட்டிமைத்தனம், அது வந்து மற்றவர்களை பிச்சைக்காரராக நடத்துகிற தனம். அது புடவை கொடுத்துட்டு அரிசியை கொடுத்துட்டு நான் தொண்டு செஞ்சிட்டேன்ல, அப்படி கிடையாது. உனக்கு எல்லாரும் 8 மணி நேரம் தூங்குகிறார்கள் என்றால்
நீ 4 மணி நேரத்தை தூங்காமல் மக்களுக்காக செலவழித்தால் அதுதான் தொண்டு, அதுதான் தொண்டு. நான் என் கொண்டாட்டி பிள்ளைகளோட எல்லா நேரத்தையும் செலவழிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு ஊர் சுற்றிட்டு சினிமா பார்த்துட்டு திருமாவளவன் கூப்பிட்ற நேரத்தில் போய் ஒரு ஆஜராகிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தோம்னா அது பேர் தொண்டு கிடையாது. ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து நின்றுட்டு அது பேர் தொண்டு கிடையாது. ஒரு மாநாட்டில் வந்து உட்காந்துட்டு அது பேர் தொண்டு கிடையாது. சர்வீஸ், மக்கள்கிட்ட போய் நிற்கணும். அவங்களுக்கு அழுதாங்கன்னா அவங்க கண்ணீரை துடைக்கணும். வலிக்குதுன்னா காலை பிடிச்சி விடணும். அவங்க கையில் இருக்கிற காசை தொடக்கூடாது, நம்ம கையில் இருக்கிற காசை செலவு பண்ணணும். நீ நான் உனக்காக மெனக்கட்டேன், என் வண்டிக்கு டீசல் போட்டு பெட்ரோல் போட்டுனா அது பேர் தொண்டு கிடையாது. அது வந்து நீ வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்யறேன்னு அர்த்தம். அது கமிஷன் அது. அப்போ இல்லையே என்ன பண்ணுறது? அதுக்கு நீ வேறு சோர்ஸ் ரெடி பண்ண. யாருக்காக நீ வேலை செய்கிறியோ அந்த வேலை செய்கிறவங்கிட்ட வந்து நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் சர்வீஸ். அதனால் நீ நகரசபை தலைவராகிற, நகர்மன்ற உறுப்பினர் ஆகிறாய் ஆகிறாய் என்று சொன்னால், மாநகர்மன்ற உறுப்பினர் ஆகிறாய் என்று சொன்னால், அந்த மாநகர்மன்ற வார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள் அவ்வளவு பேரும் உனக்கான மக்கள், அவர்களுடைய தேவையை நீ செய்ய வேண்டும். நகரத்தை சீர்படுத்த வேண்டும், வீதியை சீர்படுத்த வேண்டும், அவர்களுக்கு குப்பை கிடந்தால் அள்ளி கொட்ட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவங்கெல்லாம் ராத்திரி 9 மணிக்கு படுக்க போனால் நீ 12 மணிக்கு 1 மணிக்கு படுக்க போகணும். இதுதான் சர்வீஸ் மைண்டு, தொண்டுள்ளம்னு பேர். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சியில் மாவட்ட செயலாளரே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறாங்க. நான் 2-3 பிள்ளைகளை வச்சுருக்கிறேன், எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுங்க. நகைச்சுவைக்காக சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தொண்டுள்ளம் பெற்ற தலைவர்களை தேடுகிறேன். இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு பொறுப்புக்கு வரீங்கன்னா தலைவர்கள் அர்த்தம், ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பேர் போட்டி போடுற இடத்துல உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எனவே இது குறித்து நான் விரிவாக பேசிக்கொண்டே இருக்க முடியும், நேரம் இல்லை. என்னுடைய சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் அரங்கமல்லிக அவர்களும் வந்திருக்கிறார், எழில் கருவலின் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார், 2 பேரும் பேச இருக்கிறார்கள். எனக்கு பின்னர் அவங்க வந்து பேசின பிறகு தான் நான் பேசினேன் குஞ்சையரசன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் உள்டாவாக மாற்றினான். அதனால் நான் பேசின பிறகு அவங்க பேசக்கூடாதுன்னு எதாவது இருக்கா என்ன? நேரம் தான் நமக்கு முக்கியம். ஆகவே எனக்கு பின்னர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். சுருக்கமாக பேசிய பிறகு எப்படி 2 மணி நேரம் ஆகும் நமக்கு இந்த ஷீடெல்லாம் கொடுக்குறது? மாநகர்மன்ற உறுப்பினர்கள் முதல்ல பதவிக்கு வந்த தோழர்களை அழைச்சி அவங்களை சிறப்பு செஞ்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். துணை மேயர், நகர்மன்ற தலைவர், பேரூர் மன்ற தலைவர், பேரூர் மன்ற துணைத்தலைவர், நகர்மன்ற துணைத்தலைவர், இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தோழர்களை மேடையிலே அழைத்து அவர்களுக்கு மட்டும் முதலில் ஒரு சிறப்பு செய்த பிறகு ஒவ்வொருவராக மேடைக்கு வந்து அந்த கேடயங்களை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உலக மகளிர் நாள் என்பது பெண்களை மையப்படுத்தி, பெண்களை அதிகாரமயப்படுத்துவதற்கான உரையாடலை விரிவுபடுத்துகிற ஒரு நாளாகவே அதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த களத்தில் மகளிர் விடுதலை இயக்கம் தொடர்ந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு உலக மகளிர் நாளை இணைத்து இந்த வெற்றி வாகை சூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு பாராட்டு விழாவும் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் வந்து எக்ஸ்ட்ரா தான் நிறைய வந்திருக்கிறீங்க. கவுன்சிலர் அல்லாத தோழர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. மேடையில் நீங்கள் ஏறுனீங்கன்னா மேடை நாகரிகம் இல்லாமல் போய்விடும். இதெல்லாம் டிசிப்ளின் ஒவ்வொரு ஆண்டிலும் நமக்குள்ள டெவலப் ஆகணும். மேடையை ஆக்கிரமிப்பது என்பது ஒரு பெரிய அநாகரிகம். இதை முதல்ல கற்றுக்கணும். மேடைங்கிறது யாருக்காக போடப்பட்டிருக்கிறதோ, என்ன நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்கிறதோ, அதில் சம்பந்தப்பட்டவர் மட்டும் அமர்வது, மற்றவர்கள் எதிர் அமர். நீ மற்ற ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் பாருங்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், இன்னால் மத்திய அமைச்சர் கூட முன்னால் தான் உட்காந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் யார் 5 பேர்னா 5 பேர் தான் உட்காரும். உங்களுக்கு நான் மாநில பொறுப்பு கொடுத்துட்டேங்கிறதுனால நீ வந்து என் தோல் வேலை ஏறக்கூடாது. எதிரில் உட்கார நிகழ்ச்சிக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும். அதனால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் என்னென்ன நெருக்கடிகளை எதிர்கொண்டோம், எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் சந்திக்க நேர்ந்தது என்பதை பாலசிங்கம் சுருக்கமாக சொன்னார். நான் டெல்லியிலே இருந்தாலும் இரவு பகலாக தொலைபேசியில் இருந்தேன். மாவட்ட நிர்வாகத்தோடு, நம்முடைய கட்சியின் மாவட்ட நிர்வாகத்தோடு பேசிக்கொண்டிருந்தேன். அது மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களோடு, மாவட்ட செயலாளர்களோடு, ஏன் முதலமைச்சரோடும் சில நேரங்களில் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. அப்படித்தான் இந்த இடங்களை நாம் பெற்றோம். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் நமக்கு மொத்தம் 16 இடங்களில் இந்த தலைவர், துணைத்தலைவர், மேயர், துணை மேயர் என்கிற பதவிகளுக்கான
இடங்களை ஒதுக்கீடு செய்தார். காங்கிரசுக்கு 2 துணை மேயர், இடதுசாரிகள் உள்ளிட்ட 4 கட்சிகளுக்கு 6 ஒரு துணை மேயர், நகர்மன்ற தலைவர்கள் 3 நகர்மன்ற தலைவர்கள், 2 நகர்மன்ற தலைவர்கள், 3 நகர்மன்ற துணைத் தலைவர்கள், 3 பேரூர் மன்ற தலைவர்கள், 7 பேரூர் மன்ற துணைத் தலைவர்கள் என்று இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒதுக்கீடு செய்தார். அதில் 8 இடங்களில் போட்டியின்றி தேர்வு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழுமையான ஒத்துழைப்போடு கடலூரிலே துணை மேயர் போட்டியின்றி தேர்வு, ஜெயங்கொண்டத்திலே நகர்மன்ற தலைவர் போட்டியின்றி தேர்வு, திண்டிவனத்திலே நகர்மன்ற துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்வு, அதேபோல அண்மையிலே நடைபெற்ற அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கடத்தூர், கொளத்தூர், புவனகிரி ஆகிய இடங்களில் பேரூர் துணைத் தலைவர்கள் போட்டியின்றி தேர்வு. கொளத்தூர் என்பது சேலம் மாவட்டம், கடத்தூர் என்பது தருமபுரி மாவட்டம், புவனகிரி கடலூர் மாவட்டம், இதெல்லாம் துணைத் தலைவர்கள் போட்டியின்றி தேர்வு. 16 பொறுப்புகளில் 8 இடங்களில் போட்டியின்றி நாம் தேர்வு செய்யப்பட்டோம். 8 இடங்களில் சில அத்துமீறல்கள் நிகழ்ந்தன. அதை நாம் கட்டாயப்படுத்தியே வாங்கியே தீர வேண்டும் என்கிற நிலையில் எந்த நெருக்கடியும் தரக்கூடாது என்று நான் ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். கூட்டணி நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதைவிட உறவில் ஒரு நாகரிகமான அணுகுமுறை என்பது நமக்கு அவசியமானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரே ஒரு ட்வீட் போட்டேன் என்னுடைய ட்விட்டரில். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அத்துமீறி கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டி வேட்பாளர்களாக நின்று வெற்றி பெற்றவர்களை ராஜினாமா செய்ய வைத்து கூட்டணி அறத்தை பாதுகாத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இதனால் அவர் செய்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதன் பிறகு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். தமிழக அரசியலில் அது நாகரிகத்தின் உச்சம், நனி நாகரிகத்தின் உச்சம். உடனடியாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இப்படி அத்துமீறி நடந்த செயல்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன், கூனி குறுகி நிற்கிறேன் என்று ஒரு முதலமைச்சர், திமுக தலைவர் மட்டுமல்ல ஒரு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டார். உடனே நான் பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னேன், அவர் குற்ற உணர்வால் கூனி குறுகி நிற்கிறேன் என்று சொன்னார், அது எங்களை குற்ற உணர்வுக்குள் தள்ளிவிட்டது, வருத்தத்தை சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அது எமக்கு உருவாக்கிவிட்டது, எனவே இதுவே போதும், இந்த பரிபோன இடங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை என்கிற அடிப்படையிலே நான் ஒரு கருத்தை சொன்னேன். கிராமத்தில் விருந்தினர்களை பார்த்தா வாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டோடனே நாம் போய் வேக வேகமாக கையை கழுவிட்டு போய் உட்கார முடியுமா? அப்போ என்ன சொல்லுவோம், நீங்கள் சொன்னதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு, நன்றிங்கன்னு போ. அந்த மாதிரி தான் இது. ராஜினாமா செய்யுங்கன்னு அவர் சொன்னாலும் கூட அதற்காக நாம் கட்டாயம் நீங்கள் ராஜினாமா செய்துதான் தீர வேண்டும் என்று வற்புறுத்துவது நாகரிகம் இல்லை. இந்த இடத்தில் இந்த 8 தொகுதிகளில் நம்முடைய தோழர்கள் நாகரிகத்தோடு தலைமை எடுக்கிற முடிவுக்கு அல்லது வழிகாட்டுதலுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் நெல்லிக்குப்பத்தில் நமக்கு நகர்மன்ற தலைவர் கிடைப்பதாக அல்லது ஒதுக்குவதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது துணைத் தலைவர் ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகளை தேர்வு செய்யலாம் என்கிற ஒரு சூழல் அமைந்ததும் நான் உடனடியாக அதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறேன். இது உறவில் எந்த விரிசலும் ஏற்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவில் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தானே தவிர, இதற்கு வேறு எவன் எந்த காரணத்தை கற்பித்தாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம். 8 இடங்களிலும் என்ன திமுகவில்
திமுக தோழர்களால் செய்ய முடியுமோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை இல்லை, திமுக நமக்கு ஒதுக்கிவிட்டது, உள்ளூரிலே இருக்கிற மாவட்ட செயலாளர் தான் சாதி பார்த்து செய்கிறார் அல்லது அதை பார்த்து செய்கிறார் இதை பார்த்து செய்கிறார் என்கிற அடிப்படையிலான எந்த விமர்சனங்களையும் முன்னெடுக்க தேவையில்லை. அப்படி ஒரு ஒரு நம்முடைய உறவில் ஒரு கசப்பை ஏற்படுத்தக்கூடாது, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை ஒரு நாகரிகமான பார்வையோடு அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த மாபெரும் விழாவிலே இதை சுட்டிக்காட்டி நாம் இங்கே பாப்பாப்பட்டி சுப்பனுடைய படத்தை திறந்து வைத்திருப்பதற்கு காரணம் அண்மையிலே அவர் காலமாகிவிட்டார். பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி உள்ளிட்ட 4 இடங்களில் தேர்தலை நடத்த முடியாமல் போனது மேலவளவு படுகொலைக்கு பின்னர். இந்த 4 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அன்றைய முதல்வர் கலைஞர், அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர், இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஆகியோர் அன்றைக்கு நம்மோடு இருந்த நட்புறவின் அடிப்படையில் நம்மோடு பேசி சுமூகமான முறையிலே பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் கொட்டக்காட்சி எந்தலிலும் தேர்தலை நடத்தி எந்த இடத்தில் தலித்துகள் அமர முடியாது என்று சொன்னார்களோ அதே இடத்தில் தலித்துகளை நாற்காலியில் அமர வைத்து விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை நிறைவேற்றிய அரசியல் தமிழ் மண்ணிலே நிகழ்ந்தது. அப்போது அந்த பாப்பாப்பட்டியிலே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இவரை படுகொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் சாதி வீரர்கள் என்றதும் விடுதலை சிறுத்தைகளை தேடி வந்தவர். நம்மோடு அவர் வந்த நாளில் இருந்து கடைசி மூச்சு வரையில் விசுவாசத்தோடு இருந்து மறைந்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரத்தை வெல்லுவதற்காக தம் வாழ்வை சிறுத்தைகளோடு இணைத்து கொண்டு ஈகம் செய்த பாப்பாப்பட்டி சுப்பனுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கம் செலுத்தி வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற தோழர்களை மட்டும் இப்போது முதலில் நாம் அறிவிக்க அழைக்க இருக்கிறோம். எனக்கு பின்னர் பேராசிரியர் அரங்கமல்லிக் அவர்கள் உங்களை வாழ்த்தி பேச இருக்கிறார். நடந்து முடிந்த 9 மாவட்டங்களுக்கான புதிய மாவட்டங்களுக்கான தேர்தலில், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விழுப்புரம் மாவட்ட துணைத்தலைவர் பொறுப்புக்கு ஷீலாதேவி நம்முடைய சேரனுடைய மனைவி மாவட்ட துணைத்தலைவராக திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு நாம் பொறுப்பிலே வெற்றி பெற முடிந்தது. இன்றைக்கு அவர் அந்த பொறுப்பிலே இருக்கிறார். அதேபோல் வேப்பூர் ஒன்றியத்தினுடைய துணை பெருந்தலைவர் பொறுப்பிலே பெரம்பலூர் மாவட்டம் செல்வராணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தில் இருக்கிறார். இவையெல்லாம் தோழர்கள் அறிமுகப்படுத்த எழுதி தருகிறார்கள். அப்படி பல பேர் விடுபட்டு இருக்கலாம், யாரும் பொறுத்துருள வேண்டும். வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியலில் மட்டுமல்ல, அகில இந்திய அரசியலில் சனாதன சக்திகளின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது. நடைபெற்று முடிந்த 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் 4 சட்டப்பேரவைகளில் மீண்டும் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முதன்மையான காரணம் காங்கிரஸ், பிஎஸ்பி, எஸ்பி இன்னும் இதர கட்சிகள் உத்தரப்பிரதேசத்தில் தனித்தனியாக நின்று எதிர்கட்சிகளின் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டன என்பது முக்கியமான காரணம். அதேபோல் அசாதுதீன் ஒவைசி அவர்கள் தனியாக நின்று இஸ்லாமியர்களின் வாக்குகளை பிரித்தார் என்பதால் எதிர்கட்சிகளின் வாக்குகள் அணிதிரட்ட முடியாமல் போய்விட்டது என்பது ஒரு விமர்சனம். ஆகவே எதிர்கட்சிகள் ஒன்று சேராமல் சிதறி போனால் பிஜேபி இலகுவாக ஆட்சிக்கு வரும் என்பதற்கு இந்த 4 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களின் முடிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இவை மிகப்பெரிய கவலையை நமக்கு தருகிறது. அந்த தேர்தல் முடிவுகளை எண்ணி உள்ளபடியே நான் வேதனைப்படுகிறேன். இந்தியா ஒரு ஆபத்தான சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் மக்களை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி காய் நகர்த்துகிறது. கலாச்சார அடிப்படையில் கோவில் கட்டி தருகிறோம், சாமி கும்பிட உதவி செய்கிறோம் என்றெல்லாம் ஊருக்குள்ளே நுழைந்து அவர்கள்
ஊடுருவ பார்க்கிறார்கள். பிழைப்புவாத சக்திகள் அவர்களுக்கு துணை போகின்றன. நாம் தமிழ்நாட்டையும் காப்பாற்றியாக வேண்டும். வருகிற 2024 பாரதிய ஜனதாவை விரட்டியடித்து இந்திய தேசத்தையும் பாதுகாத்தாக வேண்டும். இந்த பொறுப்புணர்வு விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இயக்க தோழர்கள் ஒவ்வொருவரும் அந்த புரிதலோடு களமாட வேண்டும். ஊர்களில் விழிப்பாக இருக்க வேண்டும். சாதியவாத மதவாத சனாதன சக்திகள் ஜனநாயக சக்திகளை ஒன்று சேர விடாமல் தடுப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். நாம் அதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வெற்றி பெற்று வாகை சூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனைகள்.